வெறும் ஒரே ஒரு ரனில் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் வந்து அதிர்ச்சி தோல்விங்க ரிங்கு சிங் பாவங்க இவருக்காக வச்சு வந்து கேகேஆர் வந்து இந்த மேட்சில் வந்து ஜெயிச்சிருக்கணும் ரெண்டு ஓவரில் நாற்பத்தி ஒரு ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த பத்தொம்பதாவது ஓவர் நவீன் உள்ள கோரில் வந்து இருபது ரன் அடிச்சிருப்பாருங்க ரிங்கு சிங்கு அந்த கடைசி ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு ரன் வந்து அடிக்கணும் அதில் பத்தொம்போது ரன் வந்து அடிச்சிருப்பார் ரிங்கு சிங் அதுலேயும் வந்து முதல் மூணு பந்தில் வந்து ஃபோர் சிக்ஸ்னு எதுவும் வந்து போகலை ஆனால் கடைசி மூணு பந்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு ரன் ஜஸ்ட்டு ஒரு ரனில் பார்த்தீங்கன்னா கே கேஆர் வந்து தோத்துட்டாங்க இதனால் லக்னோ வந்து ஜெயிச்சு இப்போ வந்து மூணாவது ப்ளேஸை பிடிச்சி குவாலிஃபை ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு குஜராத்து ரெண்டாவது சிஎஸ்கே மூணாவது லக்னோ ப்ளே ஆஃப் போயிட்டாங்க கடைசி ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும்தான் மிச்சம் இருக்குது இப்போ வந்து ஆர்சிபி மும்பை ரெண்டுமே வந்து பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்த கேமில் ஆர்சிபி தோத்துட்டா மும்பைக்கு பிரச்சனை இல்லை பிளே ஆஃப் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒருவேளை ஆர் சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னா மும்பையால் போக முடியாது மும்பை பெரிய ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை கேகேஆர் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா லக்னோ வந்து பதினஞ்சு பாயிண்ட்ஸோடு வந்து இருந்திருப்பாங்க அப்போ வந்து மும்பை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆடி மேட்ச்சை ஜெயித்தா மட்டும் போதும் உள்ளே போயிருப்பாங்க இப்போ மேட்சை ஜெயித்தா மட்டும் பத்தாது மைனஸில் இருக்க மும்பை ரெண்டேட்டில் ப்ளஸுக்கு வந்து கொண்டு வரணும் அது நடந்தால் மட்டும் தான் மும்பையால் உள்ளே போக முடியும் அப்போ கேகேஆர் தோல்வி மும்பைக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி பிளே ஆஃப் கனவுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கு நன்றி